Hey guys, welcome back. தம்னேல என்ன பார்த்தீங்களோ அதான் இந்த வீடியோவில் நடக்க போகுது. ஹேர் வந்து ஒரு மாதிரி இருக்குது, அதாவது ரொம்ப நிறைய முடி வளர்ந்து பம்பரமண்டை மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு வெட்டிட்டு அப்புறம் இந்த ஒரு மாதிரி அட்னீஸியாக இருக்குது. திடீர்னு இந்த மாதிரி தாடிலாம் வளர ஆரம்பிச்சோன்னே அதையும் போய் சேவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வரப்போகிறோம். ஸோ அதான் இன்றைக்கி வ்ளாகாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து லஞ்சு கம்ப்ளீட் பண்ணோம். அம்மா வச்ச மீன் குழம்பு வித்து முறுக்கு அமேசிங்காக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காம்பினேஷன். ஹே ஹேஸ், லஞ்ச் கம்ப்ளீட்டட் அண்ட் போக வேண்டியதான், போகலாம். ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக பார்க்கலாம். நீங்கள் என்ன நல்லா இருக்குது, இப்போ வெயிட்டிங் ஏரியாவில் இருக்கும் இல்லைங்களா? டூ பீப்புள்ஸ் உள்ள வெட்டிகிட்டு இருக்காங்க, முடிச்சுட்டு நம்ம போகலாம். வெயிட் பண்ணுவோம், ஒரு மாதிரி தான் எல்லாமே ஒரு மாதிரி இருக்குது. இப்போ இன்னே வாங்க நம்ம வெட்டிட்டு ஒரு மாதிரி தான் காத்திருந்து காலங்கள் போகுது, அந்த மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு தடையும் வர போகிறோம். பிகாஸ் அதான் நான் உண்மை வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த நேரம் ஃப்ரீ ஆகாங்க அப்புறம் போ. நான் இதை வந்து லாங் ஹேர் வளர்க்கணும்னு ஆசை, நான் வளர்க்க முடியல. இருந்த ஒரு மாதிரி இங்கே இப்படி வந்தோடனே மண்டை ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ இப்போ எல்லா இடத்தையும் ஈவனாக ஆக்கிட்டு இந்த காதுகிட்ட டிஸ்டர்ப் பண்ணுறதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் ஷேவ் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள். ஈவனாக இருக்கணும், இந்த தலை வாஷ் பண்ணுறதுலாம் வந்துருக்கோம். அதனால் நம்மளுக்கு ஸ்பெஷலாக டவல் எடுக்க போயிருக்காங்க, வீடியோலாம் நல்லா தரணும் பார்த்தீங்களா? அதனால தான் ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டே இதுதான், அடி ஜம்முன் இருக்கும். இது பண்ணிட்டு போய் நம்ம வெட்ட உட்காந்தோம்னா சொகுசாக இருக்கும், தூங்கவோ தூங்குறதுக்கு அடி சூப்பராக இருக்கும். சரி வாங்க பண்ணிடலாம். Feels so good guys. முடிஞ்சு கைஸ், நெக்ஸ்ட் ஷேவிங். தாடியே இல்லாத உனக்கு ஷேவிங்கான்னு கேட்காதீங்க. நான் க்ளோஸ் அப் லுக் வீட்டுக்கு வந்துட்டேன். அண்ட் எப்படி இருக்கு ஹேர் ஸ்டைல், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு ஐடியா தான் வச்சுருக்கேன், மொத்தமாக ஈவனாக ஆக்கியிருக்கேன் ஹேர் ஸ்டைலை, அவ்வளோதான். வேறு ஒன்றும் பண்ணல, ஹேர் ஸ்டைல்லாம் இது என்னமோ வைக்கல, ஈவனாக எல்லா இடத்தையும் ஈவனாக ஆக்கியிருக்கேன். தட்ஸ் இட். ஒரு அந்த சைட் கட்டிங் பாக்ஸ் இது எதுவுமே நம்ம பண்ணல. ஸோ க்ளீன் ஷேவ் பண்ணியிருக்கேன், ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ
கிளீச்சியாக பண்ணிட்டா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. சூப்பராக இருக்குது, ஒரு ரிலீஃபாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குண்ணே. இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபீலிங் கைஸ். அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் ஃப்ரைடே. ஸ்டே டியூன் கைஸ்.